நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற முக்கியமான வழக்கு தீர்ப்புகளை வந்து தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வர்றோம். இந்த தீர்ப்பு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வழக்கு நடத்தும்போது உங்களுக்கு உதவும் என்ற எண்ணத்தில் தான் இந்த தீர்ப்புகளை வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் தொடர்பாக சமீபத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டை எந்த சூழ்நிலையில் பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பணம் கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த கடனை நாம் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அந்த பணம் கொடுத்த நபர் என்ன செய்வார், நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்வார். பிற்பாடு அந்த தொகையை வசூலிக்கிறதுக்கு அவர் இரண்டு வகையாக நடவடிக்கை எடுப்பார். ஒரு நடவடிக்கை என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்ட பிறகு நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செஞ்சு நம்மளை கைது செய்வதன் மூலமாக அந்த பணத்தை வசூலிக்க நடவடிக்கை எடுப்பார். அப்படி இல்லைன்னா நமது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பற்றுகை செஞ்சு ஏலம் விடுவதன் மூலமாக அந்த தொகையை வசூலிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார். இன்னொரு வகை என்னென்னா, வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்முடைய ப்ராப்பர்ட்டியை பிணையத்திற்காக அட்டாச் பண்ணதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ நம்ம அது தொடர்பான ஒரு வழக்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 100,000 ரூபா கடன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க, அவர் அசலும் தரல வட்டியும் தராத பட்சத்தில் இந்த கடன் கொடுத்தவர் அந்த 100,000 ரூபா தொகையை வசூலிப்பதற்காக நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்வார். வழக்கு தாக்கல் செய்யும் போதே ஒரு இடைக்கால மனு சிபிசி ஆர்டர் 38 Rule 5 வச்சு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணணும், பிணையமாக வந்து பற்றுகை செய்யணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை வழக்கு தாக்கல் செய்யும் போதே வச்சிருவார். இப்போ அப்படி வைக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ நம்ம கடன் கொடுத்துருக்கிற நபருக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம 100,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம். இப்போ நமக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு வீட்டு மனை இருக்குது, அந்த வீட்டு மனை வந்து 10 லட்சம் ரூபா, இன்னொரு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தினுடைய மதிப்பு வந்து 2 லட்சம் ரூபா. இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கிறது எவ்வளவு, 1 லட்சம் ரூபா. அப்போது அந்த பணம் கொடுத்த நபர் என்ன செய்வார், இந்த 2 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த தோட்டத்தை விட்டுருவார், அந்த 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த வீட்டு மனையை வந்து அட்டாச் பண்ணுவார். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அதிக தொகை மதிப்புடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணால் தான் அந்த எதிராளிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும், அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விலை மதிப்பு மிக்க அந்த சொத்தை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அதுக்கு ஆர்டர் 38 Rule 5 வந்து பெட்டிஷன் போடுவாங்க. இப்படி ஆர்டர் 38 Rule 5 பெட்டிஷன் போடும்போது நம்ம என்ன மாதிரியான எதிர்வாதத்தை வைக்கலாம் அப்படின்னா, நமக்கு சில ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. இப்போ நம்ம 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம், நமக்கு பணம் கடன் கொடுத்த நபர் வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்கிறாரு, வட்டி அசல் எல்லாம் சேர்த்து 7 லட்சம் ரூபா வந்துடுது, 7 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணதுக்கு வழக்கு தாக்கல் செய்கிறாரு, கூடவே ஒரு இடைக்கால மனு வைக்கிறாரு. நம்மக்கிட்ட 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பிளாட் இருக்குது, அந்த பிளாட் 50 லட்சம் ரூபா போகும். அதுபோக நம்மகிட்ட கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து 10 லட்சம் ரூபா போகும் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்வார்னா, அந்த 10 லட்சம் ரூபா மதிப்புள்ளைய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அட்டாச் பண்ண மாட்டார், அந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த வீட்டு மனையை அட்டாச் பண்ணுவார். இதன் மூலமாக நமக்கு நெருக்கடி கொடுப்பார். அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி தப்பலாம், எப்படி நம்ம எதிர்வாதம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொன்ன தீர்ப்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடந்த 2021 செப்டம்பர் மாதம் வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய சுருக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் விஷயத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வழக்கில் ஸ்ரீ இஷான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியுடைய நிர்வாக கூட்டாளிகள் வந்து ஒரு 3 வழக்கை வந்து நீதிமன்றத்தில் ப்ரொனோட் அடிப்படையில் தாக்கல் பண்ணுறாங்க.
மூணு வழக்குகளுடைய மொத்த மதிப்பு வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறோம். அந்த மூணு வழக்குலையும் ஒரு 3 IA போடுறாங்க. ஆர்டர் 38 Rule 5 பெட்டிஷன் போட்டு இந்த கடன் வாங்கிய நபர்கள் எங்களுக்கு 3 கோடி ரூபா பணம் தரணும், அதுக்கு ஆதரவாக ப்ரொனோட் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ப்ரொனோட்டில் கண்ட பிரகாரம் எனக்கு அசலும் தரலை வட்டியும் தரலை, அதனால் என்னுடைய பணத்தை அவங்க தரதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி வழக்க போடுறாங்க. அந்த வழக்கில் இடைக்கால மனுவாக 3 மனுக்களையும் தனித்தனியாக வழக்கில் போட்டு 3 வழக்குகளையும் ஒரே ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஆர்டர் 38 Rule 5 கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் நிலத்தை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது இவங்க போட்டிருக்கிற 3 IA-யிலும் கண்ட சொத்து ஒரே சொத்து, அட்டாச் பண்ண கோரி இருக்கிற சொத்து ஒரே சொத்து. அந்த வழக்கில் பிரதிவாதிகள் வந்து ஆஜராகி ஒரு மெமோ தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தாக்கல் பண்ணுறாங்க? நாங்கள் இந்த வாதி இடைக்கால மனுவில் குறிப்பிட்டிருக்கிற சொத்துக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு சொத்தை நாங்கள் வந்து செக்யூரிட்டியாக நாங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிடணும். அந்த சொத்து ஒரு 77 சென்ட் மதிப்புள்ள ஒரு மனை, அதனுடைய மதிப்பு 3.5 கோடி ரூபா. இந்த வாதிகள் வந்து 3 கோடி ரூபாய்க்கு தான் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த சொத்தோட மதிப்பு 3.5 கோடியாக இருப்பதனால நீங்கள் இந்த சொத்தை வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மெமோவை பரிசீலித்த கீழமை நீதிமன்றம் வந்து என்ன செய்து, அந்த குறிப்பாணையை ஏற்றுக்கொண்டு அந்த 77 சென்ட்டை அட்டாச்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிடுது. அந்த 77 சென்ட்டை பொறுத்து நீங்கள் விற்பனையோ வில்லங்கமோ எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிடுறாங்க. அந்த உத்தரவினால் பாதிக்கப்பட்ட இந்த வாதிகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கை நீதியரசர் எஸ் ஆனந்தி அவர்கள் வந்து விசாரிக்காங்க. இதில் இந்த வாதிகள் தரப்பில் வந்து முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த வாதி வந்து பணத்துக்கு பிணையமாக எந்த சொத்தை அட்டாச் பண்ண சொல்கிறாரோ அந்த சொத்தை தான் நீதிமன்றம் அட்டாச் பண்ண முடியுமே தவிர, பிரதிவாதிகள் தானாக முன்வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி தாக்கல் செய்யப்படுகிற மெமோவை ஏற்றுக்கொள்ளதுக்கு கீழமை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத முக்கியமாக வாதம் வைக்கிறாங்க. ரெண்டாவது, உரிமையல் நடைமுறை சட்டம் ஆர்டர் 38 Rule 1 மற்றும் Rule 4(2)ல கண்டபடி அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்பது அந்த அட்டாச்மெண்ட் மனுவில் சொல்லியிருக்க ப்ராப்பர்ட்டின்னு தான் அர்த்தம். நான் எந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லியிருக்கேனோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் அட்டாச் பண்ணணும். அதை விட்டுட்டு பிரதிவாதி வேறு ஒரு சொத்தை கொண்டு தர்றாரு, அதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் வந்து அட்டாச் பண்ணிக்கிறது, நான் அட்டாச் பண்ண கொடுத்த சொத்தை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலை, ஸோ இந்த ஆர்டர் வந்து இல்லீகல், அதனால் அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி முக்கிய வாதமாக வந்து வைக்கிறாங்க. இந்த வழக்கை பரிசீலித்த நீதிபதி வந்து சில முக்கியமான தீர்ப்புகளை வந்து சுட்டி காட்டி, கடன் கொடுத்தவர் அந்த கடனிற்கு பிணையமாக ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுறதுக்கான உரிமை ஆர்டர் 38 Rule 5 இருக்குது. ஆனால் பிரதிவாதி அந்த அட்டாச்மெண்ட் மனுவில் கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்தை தான் பிணையம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு சொத்துக்களையும் வந்து கொடுக்கலாம். ரெண்டாவதாக, மூன்றாவது நபர் ஒருவருடைய சொத்தை கூட செக்யூரிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை ஏற்றுக்கிறாங்க. கீழமை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, கடன் தொகை எவ்வளவு இருக்கோ அதற்கு அதிகமான சொத்து மதிப்புடைய சொத்தை தான் அட்டாச்மெண்ட் பண்ணணும், அந்த கடன் தொகைக்கு கீழான மதிப்புடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ண முடியாது, அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைங்கிறத முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 3 கோடி ரூபா கடன் தொகை அப்படின்னா அதை விட அதிகமாக மதிப்புள்ள சொத்தை தான் அட்டாச் பண்ண முடியும், அந்த 3 கோடி ரூபாய்க்கு கீழே மதிப்புடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ண முடியாது. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் வாதி வந்து 1.5 ஏக்கர் மதிப்புடைய சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி பெட்டிஷன் போடுறாரு. அந்த சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி.
ஆனால் பிரதிவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 6.5 ஏக்கரை நீங்கள் விட்டுருங்க, அதுக்கு பதிலாக 177 சென்ட் நான் வீட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டை தாரேன், அந்த லேண்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிடுது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தான் பிரதிவாதி வந்து செக்யூரிட்டியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, வேறு ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி உறவுக்குரிய ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கலாம், நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு உத்தரவு பிறப்பிக்கலாம். ஆனால் உத்தரவு பிறப்பிக்கும்போது இந்த கடன் தொகைக்கு அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்த்தா, கடன் தொகையோட அதிகமாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கான்னு பார்க்கணும். கடன் தொகையோட குறைவாக மதிப்புடைய சொத்தை கொடுத்தா நீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்கிடக்கூடாது. அந்த கடன் தொகைக்கு அதிகமாக உள்ள மதிப்புடைய சொத்தை அல்லது வேறு சொத்தை அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது அதை ஏற்றுக்கலான்னு சொல்லிடுறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பிரதிவாதிகள் தாங்களாக முன்வந்து பிணையத்திற்காக கொடுத்த சொத்து வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, ரெண்டாவது அதனுடைய மதிப்பீடு சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக இல்லை, வாதிகள் வந்து 3 கோடி ரூபாய்க்கும் மேலே அதிகமாக பணம் தரணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் பிரதிவாதிகள் கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை, அதனால் நீதிமன்றம் வந்து கூடுதலாக பிணையம் அளிக்கணும்னு சொல்லி அந்த பிரதிவாதிகள்கிட்ட கேட்கணும், பிரதிவாதிகள் வந்து கூடுதலாக பிணையம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் கடன் வாங்கிடுறீங்க, நீங்கள் கடனை திருப்பி செலுத்தலை, வாதி போய் உங்கள் மேலே கேஸ் போடுறாரு, உங்கள்கிட்ட 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 1 ப்ராப்பர்ட்டி அதிக மதிப்புடையது, 1 ப்ராப்பர்ட்டி நீங்கள் பயன்பாட்டில் இல்லாத கொஞ்சம் குறைவான மதிப்புடையது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த வாதி என்ன செய்வார், அதிக மதிப்புடைய அந்த சொத்தை தான் அட்டாச் பண்ணுவார். அந்த சொத்து விலை மதிக்க முடியாத சொத்து, உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற சொத்து, அந்த சொத்தை அட்டாச் பண்ணால் உங்களுக்கு பயங்கர கஷ்ட நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அதுக்கு பதிலாக வேறு ஒரு சொத்து என்கிட்ட சும்மா தான் இருக்குது, அது தேவையில்லை, அது பயன்பாடு இல்லாதது, ஆனால் கடன் தொகையை விட அதிக மதிப்புடைய சொத்துன்னு நீங்கள் கருதுனா, நீங்கள் என்ன செய்யலாம், நீதிமன்றத்தில் ஒரு மெமோ தாக்கல் பண்ணி அந்த சொத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த சொத்தை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கன்சென்ட்டை கொடுத்தீங்கன்னா, நீதிமன்றம் வந்து அந்த வாதி எந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி கேட்டிருக்காரோ அதை விடுவிச்சு விட்டு நீங்கள் கொடுக்குற அந்த சொத்தை வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு ஏற்றுக்கிடுவாங்க. அதுபோக வேறு தேர்ட் பார்ட்டியோடைய சொத்து, இப்போ நீ கடன் வாங்கியிருக்கிறது நீங்கள், உங்கள் அண்ணன் சொத்தோ தம்பி சொத்தோ யாராவது சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்தையும் கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், கொடுக்குன்னா அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிடுவாங்க. இதில் ஒரே நிபந்தனை என்னென்னா, கடன் தொகையை விட நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மதிப்பு வந்து அதிகமானதாக இருக்கணும், இது ஒன்று தான் நிபந்தனை. அதுக்கு நான் திருப்பவும் சொல்கிறேன், அந்த வாதிகள் வந்து வழக்கு தாக்கல் செய்யும்போது எப்போவுமே உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் அதிக மதிப்புடைய சொத்தை தான் அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. அதை நம்பி நம்ம அந்த சொத்தை நம்பி நமக்கு பல கனவுகள் இருக்கும், பல திட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாத அல்லது பயன்படுத்தாத ஒரு சொத்து வேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற சொத்தை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெமோ கொடுக்கலாம். அந்த சொத்தை நீங்கள் அட்டாச்மெண்ட்டு பண்ணுவதிலேருந்து நீங்கள் தடுத்துக்கிடலாம். சிலவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, Order 38 Rule 5 பெட்டிஷன் போடும்போது நீங்கள் அதை வந்து எக்ஸ்பார்ட்டிக்கு விட்டுருந்தீங்க, அப்படி இல்லைன்னா அந்த வழக்கில் அப்பியர் ஆகாமல் விட்டுருந்தீங்க. அப்படி வழக்கில் அப்பியர் ஆகாத நிலையில் அல்லது நீங்கள் அந்த ஐஏல இன்ட்ரெஸ்ட் காட்டாத நிலையில் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஐஏ அலோவ் ஆயிரும். ஐஏ அலோவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் சொத்தை வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க, உங்கள் அட்டாச் பண்ணி சப்ரியாச்சில் போய் அதை வில்லங்கத்தில் ஏற்றிடுவாங்க. ஸோ சொத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கையை விட்டு போச்சு அல்லது அட்டாச் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கு நீங்களாகவே வாலண்டியராக போய் நீதிமன்றத்தில் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பை நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இந்த தீர்ப்பினுடைய விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக உதவும். நன்றி.